சரிகமா கார்வா மினி தமிழ். வெல்கம் நிலா. என்னங்க பொக்கே? குட் மார்னிங் மேடம். வெல்கம் மேடம், வெல்கம் மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். எனக்கு எதுக்கு இந்த வரவேற்பெல்லாம்? நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமானவ அவ்வளவுதான். உங்க வரவேற்புக்கு நன்றி. அப்படி சொல்ல முடியாது மேடம். என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க முதலாளி தெரு சாரோட அருமை மனைவி. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நாங்க கொடுத்துதானே ஆகணும். வாங்க வாங்க, உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. மேடம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட் மேடம். மேடம் நிலா, இதுதான் உங்க கேபின். ப்ளீஸ் கம் இன். வாங்க. என்ன சொன்னா? வந்து உங்களை குந்துங்கன்னு சொன்னேன். இது என்ன பாஷா? சென்னை பாஷா தான். இது வேறயா? வாங்க வாங்க வாங்க. இதுதான் உங்க சீட். நல்லா மாட்டிக்கிட்டோம். ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க வாங்க. மேடம் எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சேர் டேபிள் எல்லாம்? சாதாரணமா நாற்காலியே போதுமே. மார்க்கெட்டிங் மேனேஜரை செலக்ட் பண்ற இடத்துல இருக்கீங்க மேடம். அதுக்கான கௌரவம் இருக்கணும்ல. நீங்க இந்த சேர்ல தான் உட்காரணும். உட்காருங்க ப்ளீஸ் மேடம். சரி. நல்லா அழகா உட்காருங்க. இதுக்குதான் நான் உட்கார மாட்டேன்னு சொன்னேன். கை கொடு. ஐயோ பயப்படாதீங்க. இனிமே சேர் சாயாது. ஐயோ கம்ஃபர்டபிள் இல்ல? உட்கார்றதுக்கு நல்ல வசதியா இருக்கான்னு கேட்டேன். இப்ப சரியாதான் இருக்கு. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஏ அஞ்சலி, இப்பதுக்கு போன்ல படம் எடுக்கற? இட்ஸ் ஆர்டர் ஃப்ரம் மை பாஸ். என்ன? இல்ல, நீங்க இன்டர்வியூ எடுக்கிற அழக தெரு வீடியோ படம் எடுத்து வைக்க சொன்னாரு. இப்ப புரிஞ்சுதுங்களா? ஓ அப்படியா. ஓகே, ரெடி ஸ்டார்ட். ஏய் இரு இரு. Thank you.
நிலா, இன்னையில இருந்து உனக்கு தேய் பெறதா. வர சொல்ல ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. மேடம், மே ஐ கம் இன்? வாங்க. மேடம், இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தரும் அனுப்பட்டுமா? அனுப்புங்க. ஓகே மேடம். மே ஐ கம் இன் மேம்? வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க. எஸ் மேம். சொல்லுங்கன்னு சொன்னா சரின்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு உளறிட்டு இருக்காரு. மொத இங்கிலீஷ்க்கு இப்படி முளைக்கிறா, இன்னும் அடுத்தெல்லாம் என்ன நடக்க போதோ. இந்தாங்க மேம். என்னது? சாரி கிட்ஸ். ஓ, எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்கே. ஐயோ, ஒன்னும் புரியல. எக்கச்சக்கமா படிச்சிருப்போம் போல இருக்கே, எங்க ஏண்டா வந்து தொலைகிறீங்க? நிலா மேடம், நீங்க கேள்வியை கேட்கலாம். மை நேம் இஸ் ராம்குமார். ஐம் ஃப்ரம் மும்பை. ஐ வாஸ் போர்ன் இன் ஹைதராபாத் அண்ட் ப்ராட் அப் இன் மும்பை. ஐ ஹாவ் டன் மை ஹை ஸ்கூல் ஃப்ரம் மும்பை ஹை செகண்டரி ஸ்கூல். ஐ ஹாவ் பாஸ்ட் HSC வித் 70% மார்க். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் BBA ஃப்ரம் AL காலேஜ் அண்ட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் MBA ஃப்ரம் ராய் யூனிவர்சிட்டி அகமதாபாத். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் இன் வெரி பெஸ்ட் ஃபார்ம். கமிங் டு மை ஃபேமிலி பேக்ரவுண்ட், தேர் ஆர் 3 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி இன்க்ளூடிங் மீ. மை ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர் அண்ட் மை மதர் இஸ் அ ஹவுஸ் வைஃப். மை ஷார்ட் டேர்ம் கோல் டு டூ மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு அட்டைன் குட் பொசிஷன் இன் அ குட் ஆர்கனைசேஷன். என்ன மேடம், எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நிலா மேடம், நீங்க இப்ப உங்க கேள்வியை கேட்கலாம். ஒருவேளை நம்ம எதுவும் தப்பா சொல்லிட்டோமோ? என்ன கேக்குறது, சைலண்டா இருக்காங்க. ஆ,
வந்துட்டு வாட் இஸ் யுவர் நேம்? மேடம், ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் ஆல் மை டீடைல்ஸ். ஓ ஓ, ஐ சி ஐ சி. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? I gave you all information about us. Okay, I will tell you again. My dad is an excellent engineer. He is very good and hard worker. Highly motivated by hard work. இப்போ நம்ம என்ன பேசிட்டோம்னு ஷிப்ல வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காயமா? ஒரு வார்த்தை தானே கேட்டோம். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ பதில் இருக்குமோ? இருக்கலாம் இருக்கலாம். நீங்க தமிழ் தானே? ஆமா மேடம். நானும் தமிழச்சி தான். ஓ, உங்களுக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும். அப்புறம் எதுக்குங்க இந்த இங்கிலீஷ்? அது அந்நிய பாஷை. மேடம், நீங்க சொல்றது உண்மைதான். நாம தமிழ்லயே பேசலாம் மேடம். எனக்கு தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும். உலகத்திலே மிகச்சிறந்த மொழி தமிழ் மொழி தான். நாகரிகமான மொழி, பேசுறதுக்கும் அழகா இருக்கும், கேட்கவும் இனிமையா இருக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், இதுதான் என் லட்சியம், மூச்சு எல்லாமே. அப்புறம் எதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க? வேலை கிடைக்கணுமே மேடம். சரி மேடம், நான் செலக்டடா? ஹாம் மேடம். மார்க்கெட்டிங் மேனேஜரா வரவங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா பேசணும். சோ யூ டாக் இன் இங்கிலீஷ். அவர் தான் வந்ததுமே இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிட்டார்ல, இதுல நான் வேற ஏன் இங்கிலீஷ்ல பேசணும் சொல்லு. இவரு ஓகே தான். அப்ப நான் செலக்ட் ஆயிட்டேனா மேடம்? ஆமா, நீங்க தான் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஹே, இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம், இந்தாங்க மேடம். சொல்லுங்க மேடம். இவரை மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலைக்கு ஓகே பண்ணிட்டேன். ஓகே மேடம். இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு, மத்தவங்கள எல்லாம் அனுப்பிடுங்க. சரிங்க மேடம். நிலா, வந்திருக்க எல்லாரையுமே இன்டர்வியூ பண்ணனும். அதுக்கப்புறம் தான் யார் செலக்ட் நம்ம சொல்ல முடியும். எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்? இவரே ஓகே, அடுத்த வேலையை பார்ப்போம். நீங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுங்க, போங்க. சரிங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம், அழகாவும் சீக்கிரமாவும் முடிச்சிட்டீங்க. இப்படிதான் ஒரு நிர்வாகம் இருக்கணும். எனக்கு தமிழ் மொழியை ரொம்ப பிடிக்கும், நிறைய கவிதை எல்லாம் எழுதியிருக்கேன். ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நிலாவிற்கு செல்வதற்கு விஞ்ஞானிகளுக்கும் நேர்முக தேர்வு நடத்துவார்கள். ஆனால் எனக்கு ஒரு நிலாவே நேர்முக தேர்வு நடத்துகிறது. இன்னொரு தடவை இந்த மாதிரி கவிதை சொன்னீங்க, உங்க வேலைக்கு நான் மறுபடியும் இன்டர்வியூ நடத்த வேண்டியிருக்கும். அப்போ நீங்க இருக்க மாட்டீங்க. மேடம், நான் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிறேன். போங்க, போய் வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். என்ன அஞ்சலி? எப்படியோ சமாளிச்சிட்டோம். வாங்க டாடி, வாங்க. மெதுவா. வாங்கோ வாங்கோ. அடடா, சாருக்கு என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட்ல பார்வை தெரியாம போயிடுச்சு சாமி. அச்சுச்சோ,
இது என்ன நல்ல வாழ்க்கைலாம் இப்படி ஆறுதே? டாக்டர் கிட்ட பாத்துட்டு இருக்கேளா? ஆ பாத்துட்டு இருக்கோம் சாமி. அடக்கடவுளே, போன தடவை வந்த போது சார் எவ்வளவு கம்பீரமா வந்தாரு. நானே கூட நல்ல நடவடிக்கை எடுக்கிறாருன்னு கூட சொல்லிருக்கேன். சாமி, நீங்க கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எங்க டாடிக்கு சீக்கிரமா பார்வை வரணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா வேண்டிக்கிறேன் டி செல்லம். இனிமே தினம் அபிஷேகம் பண்றச்ச உங்க அப்பா பேரை சொல்லி ஒரு குடம் ஊத்துறேன், ஓகேவா? அம்பாள் மனசு நிறைஞ்சி பார்வை நிச்சயம் திரும்பி வந்துடும். அம்மாடி, ஏதோ கிரக தோஷம்தான் இப்படி சோதனை நடக்கிறது. நீங்க கண்மலர் வாங்கி அம்பாளுக்கு சாத்திரதா வேண்டிக்கோமா? அம்பாள் நிச்சயமா உன் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பா. இவருக்காக வேண்டாம வேற யாருக்காக சாமி வேண்டிக்க போறேன்? அர்ச்சனை பண்ணிடுங்க. வேஷா பண்ணுலாம். எல்லாரும் பேர் ராசி சொல்லுங்க. எங்க யாருக்கும் வேணாம் சாமி. அப்பா பேருக்கு மட்டும் பண்ணுங்க, அது போதும். வேஷா பண்ணிடலாம் போ. சமத்து குழந்தை நீ, அப்பா மேல எவ்வளவு பிரியமா இருக்க. அப்படியே பன்னெண்டு குழந்தை. சார் பெயர் சித்தார்த், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நட்சத்திர ராசி சொல்லுங்க. துலாம் ராசி. துலாம் ராசி. சுவாதி நட்சத்திரம். சிவகோத்திரம். சிவகோத்திரம். குடும்ப நாமாங்கிதம் அம்பாள் அருக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அங்கையர் கண்ணம்மையே போற்றி, அகிலா அண்டனாஜிகையே போற்றி, அறம் வளர்க்கும் மண்ணையே போற்றி, அம்மையே அம்பிகையே போற்றி போற்றி, ஆத்தாளே எங்கள் அபிராம வல்லியே, அண்டவல்லா மூத்தானே, மாதுளம் பூ நிறைந்தானே, இடங்க காத்தானே, அங்குஷம் பாசாங்குஷமும் மங்கையும் சேர்த்தானே, முக்கடி வைத்து கை தொடுவார்க்கு தீங்கேதுமில்லையே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே, அபிராமியாள் கடைக்கண்களே, ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே, எங்கும் நிறைந்தாளே மாதுளம்பூ நிறைந்தவளே. கடவுளே, என்னால ஜீவாவும் அபியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக வதை என்னை குணப்படுத்திடுமா? குடும்பத்தை காப்பாயாக. சீக்கிரமா உங்க வேண்டுதெல்லாம் நிறைவேறணும். கவலைப்படாதே, நன்னா இருப்பேன். அம்பாள் சீக்கிரமா சாரோட கண்ணை திறந்துருவா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நல்ல முத்து மாறியே எல்லாரையும் காப்பாத்துமா. தேங்க்ஸ் சாமி. சரிம்மா, நன்னா இருப்பேன். பேஷா போயிட்டு வாங்க. சரி சாமி. டாடி, ஐயோ படிக்கிட்டு இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. அபை உட்காருங்க. என்னங்க சாமி கிட்ட இருந்து வாங்கின பூவ என் தலையில வச்சு விடுறீங்களா? கொஞ்சம் சரிங்க.
பொருளே, இப்புருஷனுக்கு சீக்கிரமே பார்வை திரும்ப கிடைச்சிடணும். அதுக்காக தான் இந்த நேர்த்தி கடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹலோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.